2022 ஆகஸ்ட் 26 அன்னைக்கு சென்னையில் ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது, டைரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்கதான் ரியல் லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். ஆக்சுவலாக இந்த படத்தில் நடந்த மாதிரி ரியல் லைஃப்பில் நடந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக வந்து திங்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டைரி அப்படின்ற ஒரு படம் உண்மை சம்பவத்தை தழுகி தான் எடுத்துக்கப்பட்டிருக்கு. சைனாவில் உண்மையிலேயே பஸ் நம்பர் 375 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஒன்று இருக்குது. அந்த பஸ் வந்து ஒரு கோஸ்ட் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்கள் சைனாவில் பீஜிங் பகுதியில் போயிட்டு இந்த பஸ்ஸை பற்றி பேசி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நைட் டைமில் இந்த மாதிரியான பஸ்ஸில் நம்ம ஏறிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு தான் ஏறுவாங்க. ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அமானுஷமான ஒரு கதை இந்த கதைக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உண்மையிலே இந்த பஸ் நம்பர் 375 அப்படின்ற பஸ் என்ன, இந்த பஸ்ஸில் உண்மையிலே ட்ராவல் பண்ணவங்க எல்லாருமே என்ன ஆனாங்க, இந்த பஸ்ஸில் நடக்கிற அமானுஷமான நிகழ்வுகள் என்ன, இதெல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சக்தி பிடியா, நான் உங்கள் சக்தி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பஸ் நம்பர் 375 1995 நவம்பர் 16 அன்னைக்கு பீஜிங்கில் இருக்க உஹான் அப்படின்ற இடத்துல இருந்து ஃப்ராக்ரர் ஹில்ஸ்க்கு போயிட்டு இருக்க ஒரு பர்டிகுலர் பஸ் தான் இந்த பஸ் 375. இந்த பஸ் 375 அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, 375 அப்படின்ற இந்த பஸ்ஸோட நம்பர் கிடையாது. ஆக்சுவலாக இது போகிற ரூட்டு பேர் தான் 375 அப்படின்ற ஒரு ரூட்டில் போகும். இப்போ எப்படி நம்ம ஊரில் வந்து ஒரு ஒரு ரூட் இருக்கோ போகிறதுக்கு, அந்த மாதிரி வந்து அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 375 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட் வழியாக ட்ராவல் பண்ணி நைட் டைமில் போயிட்டுருக்க ஒரு பஸ் தான் இந்த பஸ் 375 அப்படின்ற ஒரு பஸ். இந்த பஸ்ஸில் நடந்த அமானுஷமான நிகழ்வுகள் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த பஸ்ஸில் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்றது பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல இந்த பஸ்ஸில் வந்து 6 பேர் ட்ராவல் பண்ணாங்க. ஒரு கண்டக்டர், ஒரு டிரைவர், ஒரு 23 வயசு ஒரு பையன், ஒரு பாட்டி, அதே மாதிரி யங் கப்புள்ஸ் வந்து இந்த பஸ்ஸில் ஏறி இருக்காங்க. மொத்தம் 6 பேரை ஏற்றிக்கிட்டு இந்த பஸ் 375 நவம்பர் 16 அன்னைக்கு உஹான்லேருந்து கிளம்புது. முதல்ல டிரைவரும் லேடி கண்டக்டரும் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு நிற்கும் போது, அது வந்து வில்லேஜ் சைடில் தான் போகும் அப்படின்றதுனால, ஒரு கிராமத்து சைடில் ஒரு பாட்டியை ஃபர்ஸ்ட் வந்து அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. அந்த பஸ்ஸில் ஏறிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அப்புறமா ஒரு 23 வயசு ஒரு பையன் அந்த பஸ்ஸில் வந்து ஏறுறான். அதுக்கடுத்து ஒரு யங் கப்புள்ஸ் வந்து அந்த பஸ்ஸில் வந்து ஏறுறாங்க. ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு டைம் என்ன ஆகுது அப்படின்னா, சடனாக பிரேக் போட்டு நிறுத்துறாங்க. அது ஏன் நிறுத்துறாங்க அப்படின்னா, டக்குன்னு போகிற இடத்துல ஏதோ ஒரு சில அமானுஷமான நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி அவங்க எல்லாருக்கும் தோணுது. ஸோ அதனால் அந்த பஸ்ஸை வந்து டக்கு நிறுத்தி எல்லாருமே செக் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அதுக்கடுத்து அந்த பஸ்ஸு ட்ராவல் பண்ணி போயிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த வழி இந்த பஸ்ஸை வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 3 பேர் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற காலகட்டம் மாதிரி இல்லாமல், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ட்ரெஸ் சைனாவில் வந்து போட்டுட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி 100 வருஷத்துக்கு பழமையான ஒரு ட்ரெஸ்ஸை தான் வந்து போட்டுட்டு ஒரு 3 பேர் இருந்தாங்க. அதுலேயும் நடுவில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா முகம் தெரியாமல் தலைமுடி ஃபுல்லாகவே விரிச்சிருந்தார். இதை பார்த்துட்டு முதல்ல இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு அப்படின்றனால, இந்த 3 பேரை ஏற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் டிரைவர் வந்து நிற்காமல் போயிட்டே இருந்தார். அப்போ பஸ் கண்டக்டர் வந்து லேடி கண்டக்டர் அப்படின்றனால, இல்லை பாவம் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்கும், பாவம் அவங்க, நம்ம கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் 375 அந்த 3 பேரை வந்து ஏற்றுறாங்க. இவங்க பஸ்ஸில் ஏறின கொஞ்ச நேரத்துலேயே நம்ம பஸ் வந்து கிளம்ப ஆரம்பிக்குது. பஸ்ஸை கிளம்பும் போது எப்போவுமே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாமான ஒரு காற்று தான் வீசிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு சில்லுன்னு எல்லா காற்றும் மாறுச்சு. காற்று எல்லாமே ரொம்ப சில்லுனாச்சு. இதை முதல் முதல்ல ஃபீல் பண்ண பாட்டி வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த 3 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அந்த 3 பேரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க பார்க்குற பார்வை இதெல்லாமே பாட்டிக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு அப்படின்றதுனால அவங்கள பின்னாடி பார்த்துட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம பாட்டி ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 23 ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். திடீர்னு அந்த பாட்டி வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அவங்க காலை பார்க்குறாங்க. காலை பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு தெரியல அவங்களுக்கு. 30 நிமிஷத்துக்கு அப்புறமா திடீர்னு கண்டக்டர்கிட்ட இவங்க பாட்டி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பின்னாடி இருக்கு 23 வயசு பையன் என்னோட காசை வந்து பிட்பாக்கெட் அடிக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கண்டக்டர் வந்து இந்த இடத்துல வந்து எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுமே இல்லையே பாட்டி, நீங்கள் எப்படி பாட்டி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை பரவாயில்ல இங்கேருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, நான் அங்கே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை 23 வயசு பையனை இறக்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பாட்டி அந்த பையனை கீழே இறங்கிட்டதுக்கப்புறமா அந்த 3 பேர் இந்த பாட்டியை பார்த்து முறைக்கிறாங்க.
ஸோ அந்த பாட்டி அப்பவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என் காசு எதுக்குடா எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு 23 வயசு பையன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பஸ்ஸு போயிடுச்சு. அப்புறமா அந்த பாட்டி வந்து சத்தம் போடுறதை நிறுத்திட்டு அந்த 23 வயசு பையன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி நீ என் காசெல்லாம் எடுக்கல எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை பாட்டி நீங்கள் பாட்டுக்கு காசு எடுக்கலன்றீங்க, உங்களால் என்னோடய பஸ்ஸு போயிடுச்சு, நான் இப்போ எப்படி ஊருக்கு போய் சேர்றது அப்படின்னு கேட்கும்போது, உன்னை நான் காப்பாற்றிருக்கேன் தம்பி, பின்னாடி இருந்த 3 பேருக்கு வந்து, நம்ம பின்னாடி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்த 3 பேருக்கு வந்து காலே இல்லை. அவங்க வந்ததுக்கப்புறமா பஸ்ஸில் நிறைய விசித்திரமான நிகழ்வுகள் நிறையா தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த பஸ்ஸில் ஏறுறவங்க எல்லாருமே மனுஷங்களே இல்லை, பேய்ங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த பாட்டி சொல்கிறாங்க. முதல்ல இதை கேட்டு அந்த 23 வயசு பையன், இதெல்லாம் நம்புகிற மாதிரியா பாட்டி இருக்குது அப்படின்னு சொன்னான். அதுக்கடுத்து அந்த பையனை எப்படியோ நம்ப வச்சு அந்த பாட்டி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அந்த பஸ் இப்போ வந்து 4 பேரோட ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்க இந்த பஸ் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா வில்லேஜ் சைடில் அந்த கப்புள்ஸ் வந்து இறங்குற ரூட் வந்துருச்சு. ஸோ அந்த கப்புள்ஸும் இறங்கிடுறாங்க. அதுக்கடுத்து இந்த 3 பேர் தான் பின்னாடி இருக்காங்க, ஒரு கண்டக்டர் ஒரு டிரைவர் மட்டும்தான் இந்த பஸ் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ சடனாக என்ன ஆச்சு அப்படின்றது இந்த இடத்துல வந்து ஸ்கிப் ஆகுது. இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸு போய் சேர வேண்டிய இடத்துல சேரலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு அந்த சைடில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுது. ஸோ போலீஸ்காரங்களும் இந்த பஸ் எங்கே போச்சு அப்படின்றத தேடுற முயற்சியில் இறக்குறாங்க. 3 நாள் வந்து இந்த பஸ் எங்கே இருக்குது அப்படின்றது தேடிட்டு இருக்காங்க. ஸோ 3 நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பஸ் பீஜிங்கில் உஹான்லேருந்து ஃபேக்ரல் ஹில்ஸ்க்கு வந்து போக வேண்டிய இந்த பஸ் வந்து ஃபேக்ரல் ஹில்ஸ்க்கு போகவே இல்லை. அந்த ரூட் வரைக்கும் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி சல்லடை போட்டு தேடும் போது அந்த பஸ் உஹான்லேருந்து ஃபேக்ரல் ஹில்ஸ்க்கு போகிற வழியில் எங்கேயுமே இல்லை அப்படின்ற விஷயம் தெரியாது. அப்புறமா போலீஸ்காரவங்க கொஞ்சம் தேடல் பணியை விரிவுபடுத்திட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த ஏரியாவுக்கு அவுட்டரில் வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தேடும் போது 100 கிலோமீட்டர் ஃபிராக்ரல் ஹில்ஸ்லேருந்து 100 கிலோமீட்டர் அவையில் இருக்கிற ஒரு ஏரியில் இந்த பஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த பஸ்ஸை வந்து கண்டுபிடிச்சி மீட் எடுக்கும் போது எல்லாருக்குமே ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த பஸ்ஸில் இருக்க டீசல் வந்து 25 கிலோமீட்டர் மட்டும்தான் போக முடியும். வெறும் உஹான்லேருந்து ஃபேக்ரல் ஹில்ஸுக்கு போகக்கூடிய டிஸ்டன்ஸ் மட்டும்தான் போக முடியும். ஆனால் அந்த பஸ் வந்து 100 கிலோமீட்டர் அவேக்கு வந்து போய் ஒரு ஏரியில் விழுந்திருக்கு. ஸோ 100 கிலோமீட்டருக்கு அவையில் எப்படி ஒரு பஸ்ஸு டீசலே இல்லாமல் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஒன்று உண்டாச்சு. அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பஸ்ஸை கிரேன் வச்சு கீழேருந்து தூக்குறாங்க மேலே. அப்படி தூக்கும் போது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. இந்த பஸ்ஸில் 5 பேர் இருந்திருக்காங்க. அதில் டிரைவர் ஒருத்தர், கண்டக்டர் ஒருத்தர், மீதி 3 பேருமே அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ட்ராவல் பண்ணிட்டு வந்த அந்த ஸ்ட்ரேஞ்சான ஒரு 3 பேர் தான். ஆனால் இவங்களோட பாடி எல்லாத்தையும் அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்கு அனுப்பும் போது தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பின்னாடி இருந்த 3 பேருமே இறந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கண்டக்டரும் டிரைவரும் 2 பேரும் வந்து இறந்துருக்கு. இந்த பாடியை செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் இதில் சந்தேகமே என்ன அப்படின்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்களோட பாடியும் அதே பஸ்ஸில் தான் இருந்திருக்கு. 3 நாளைக்கு முன்னாடியும் இறந்து போனவங்களோட பாடியும் அதே பஸ்ஸில் தான் இருந்திருக்கு. அப்படி உண்மையிலே இந்த பஸ்ஸில் நடந்தது என்ன அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லார் மனசுலையும் ஒரு மிகப்பெரியதுவாக தான் எழுவ ஆரம்பிச்சு. அதுக்கடுத்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியாகவே மாறிட்டு தான் வந்துச்சு. அதாவது ஒரு பஸ் வந்து சைனாவில் உஹானில் நிற்கும், அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க எல்லாருமே மர்மமான முறையில் இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்ன வரைக்கும் சைனாவில் இருக்க உஹானில் அங்கேருந்து ஃபிராக்ரல் ஹில்ஸுக்கு ட்ராவல் பண்ணி போகிற நைட் டைம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகிறவங்க எல்லாருக்குமே மனசில் ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உண்மையிலேயே இந்த பஸ்ஸில் 100 கிலோமீட்டர் அவையில் ட்ராவல் பண்ணி போகுது அப்படின்னா, இந்த பஸ்ஸில் டீசலே இருக்காது, எப்படி இந்த பஸ்ஸில் வந்து டீசல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீசல் டேங்கை செக் பண்ணி பார்க்கும்போது இதில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். இதனால தான் அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தது அது டீசலில் கிடையாது, மனிதர்களோட ரத்தத்தில் தான் அது ட்ராவல் பண்ணி வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ உள்ளே செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டீசல் டேங்கில் ஃபுல்லாகவே ஹியூமனோட பிளட்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் பார்க்கும்போது தான் உண்மையிலேயே இந்த பஸ் 375 அப்படின்ற இந்த ரூட்டில் போகிற பஸ் வந்து உண்மையிலேயே ஒரு அமானுஷமான ஒரு பஸ்ஸாக இருக்கலாம், இது ஒரு பேய் பஸ்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுலையும் எழுந்துட்டு இருந்த ஒரு கேள்வியாக தான் இது இருந்துச்சு. இன்ன வரைக்கும் சைனாவில் இருக்க உஹான்லேருந்து ஃபிராக்ரல் ஹில்ஸுக்கு போகிற பஸ்ஸில் இருக்க பஸ்ஸில் ஃபிராக்ரல் ஹில்ஸுக்கு நைட் டைமில் ட்ராவல் பண்ணி போகிற பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே இந்த கதையை கேட்கும்போது ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங்காக தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் 2022 ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்றைக்கி டைரி அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாங்க. படம் டைரக்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இதிலேருந்து ஏதாவது ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா
இந்த உண்மையான சம்பவத்தை தழுவி எடுக்கும் போது ஸோ கொஞ்சம் வந்து அமானுஷமான நிகழ்வுகளும் அந்த செட்டில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து வெளியே சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். எனிவேஸ் எதா இருந்தாலும் இந்த பஸ் 375 அப்படின்னு சொல்ல போகிற இந்த பஸ் வந்து கிட்டத்தட்ட 25 ஆகியோ இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு அர்பன் லிஜெண்ட் ஸ்டோரியாக தான் இருக்கு. சைனால உலாவி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த பஸ் 375 அப்படின்னு சொல்ல போகிற இந்த ரூட்ல போகிற பஸ்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.